வெல்கம் டு கேரி தமிழன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டில் கண்டக்ட் பண்ணக்கூடிய கணக்கீட்டாளர் தேர்வு அண்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் எக்ஸாமுக்கான இங்கிலீஷில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட்டாகும். அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அண்ட் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் இருக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று இருக்கக்கூடிய மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கனாக்க இங்கிலீஷ். ஸோ தமிழில் மொத்தம் 20 டாபிக் இருக்கும். 20 டாபிக் வந்து பார்த்திங்கனாக்க 20 வீடியோ போட்டிருப்போம். ஸோ போய் பார்க்கலன்னா பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்க இதில் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் தான், 20 டாபிக் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிலபஸ் ஒன்ஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் பார்த்துக்குங்க. ஸோ ஆர்டிகல்ஸை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டாபிக், மெமரி பண்ண தேவையில்ல, ஈஸியாக ஒரு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவேன், ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆர்டிகல்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு தெரியும் மொத்தம் 3 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ ஆன் தி, மொத்தம் 3 இருக்கும், ஏ ஆன் தி. ஸோ நிறைய பேருக்கு இதுதான் குழப்பம், ஏ எங்கே போடணும், ஆன் எங்கே போடணும், தே எங்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல தீன் வாசிக்கணும், எந்தெந்த இடத்துல தேண்ட் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு சில பேர் குழப்பமாக இருக்கும். ஸோ அதை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏ எந்த இடத்துல போடணும், ஆன் எந்த இடத்துல போடணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேன்ற வார்த்தை வந்து எந்த இடத்துல தீன் வாசிக்கணும், தேண்ட வாசிக்கணும், இந்த மூணையுமே பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மெமரி பண்ண தேவையில்லை. ஓகே ஓகே, இதில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஏ அண்ட் ஆன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்டிஃபெண்ட் ஆர்டிகல்ஸ், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேன்றது வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் ஆர்டிகல்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுற ஒரு இடத்துல வந்து ஒரு இதை பற்றி நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தேன்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் டிஃபெண்ட் பண்ண தேவையில்லாத இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ஏவும் ஆனும் யூஸ் பண்ணுவோம். இதுதான் சிம்பிள். ஒரு வார்த்தையை வந்து நம்ம டெஃபினேஷனுக்கு ஒரு வார்த்தையை வந்து நம்ம டிஃபெண்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலோ இல்லை ஒரு சன்னோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேஸை பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம், எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தே வரும். அதர்வைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், ஒரு பென் அப்படின்ற ஒரு ஷார்ட்டான ஒரு நேம் உள்ள ஒரு இதாக வந்து பார்த்திங்கனாக்கும் அந்த இடத்துல ஏ அண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தோமா ஈஸியாக புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோ. நம்ம எல்லாமே வந்து சின்ன வயசில் வந்து உயிரெழுத்துக்கள் படிச்சிருப்போம், ஆஇ அந்த உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் படிச்சிருப்போம். அந்த உயிரெழுத்துக்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும், இதை சிம்பிளாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம உயிரெழுத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆஇஇ அந்த இது வச்சு படிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இது உயிரெழுத்துலாம் உயிரெழுத்துலாம் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன் யூஸ் பண்ணணும், உயிரெழுத்து வராத இடத்துலலாம் ஏ யூஸ் பண்ணணும். ஸோ நான் கொஸ்டின்ஸ் வந்து கீழே வச்சுருக்கேன், அந்த கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்க பார்க்க நான் சொல்ல வர்றது புரியும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், கோல்ட் இஸ் எ ப்ரீசியஸ் மெட்டல். கோல்ட் இஸ் எ ப்ரீசியஸ் மெட்டல். ஸோ அந்த டேஸுக்கு பின்னாடி கொடுத்துருக்க வேடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசியும் அந்த வாசிக்கக்கூடிய வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து உயிரெழுத்துக்களில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன் போடுங்க, அப்படி உயிரெழுத்தில் வரல அப்படின்னா ஏ போடுங்க. ஓகே, இந்த ப்ரீசியஸ்ன்ற வார்த்தையை தமிழில் வாசித்து படுங்க. ப்ரீசியஸ் அப்போ பி, ஃபஸ்ட் வார்த்தை வந்து தமிழில் ஒன்றா வருது பி ஆவது. அப்போ அந்த பீன்ற வார்த்தை உயிரெழுத்தில் கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி ஏ, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா ஆன் போடணும், உயிரெழுத்து வரல அப்படின்னா ஏ போடணும். ஸோ அதே மாதிரி படிச்சு பாருங்கள். கோல்ட் இஸ் ஏ சாரி கோல்ட் இஸ் டேஸ் ப்ரீசியஸ் மெட்டல். ஸோ அந்த ப்ரீசியஸை வந்து நம்ம தமிழ் கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசியஸ் அப்போ பீன்ற தமிழ் எழுத்து வந்து வருது. அந்த பீன்ற தமிழ் எழுத்து உயிரெழுத்தில் கிடையாது. ஸோ அப்போ அதனால் இங்கே என்ன போடணும், ஏ போடணும். அதர்வைஸ் அதே இது உயிரெழுத்தில் வந்துச்சுன்னா ஆன் போடணும். ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், ரொம்ப ஈஸியாக புரியும். செகண்ட் கொஸ்டின், ப்ரூடஸ் இஸ் டேஸ் ஹானரபிள் மேன். ஸோ இந்த இடத்துல எல்லாருமே வாசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹானரபிளை வந்து ஹானரபிள்னு வாசிப்பாங்க, அதாவது கா வச்சு வாசிப்பாங்க, அது தப்பு. நம்ம வந்து வாசிக்கிறது கரெக்டான சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹானரபிள், ஆ வச்சு தான் வாசிக்கணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாசிக்கக்கூடிய வார்த்தையை தமிழில் கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். ஹானரபிள்ன்ற வார்த்தையில் வந்து ஆன்ற வார்த்தை வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ ஆன்றது வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தில் வந்து சேரக்கூடியது. அப்போ உயிரெழுத்து வந்தால் நம்ம என்ன செய்யணும், ஆன் வந்து யூஸ் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆன் வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாசிக்கக்கூடிய வார்த்தை வந்து கரெக்டாக வாசித்து அது உயிரெழுத்தில் வந்துச்சு அப்படின்னா ஆன் போடுங்க, அப்படி உயிரெழுத்து வரலன்னா ஏ போடுங்க. ஓகே, ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ இன்னும் நிறைய வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள், அதை பார்க்க பார்க்க ஈஸியாக புரியும். ஜான் இஸ் டேஸ் யங் மேன். ஜான் இஸ் டேஸ் யங் மேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா யங் மேன் ஏ ஏன்ற வார்த்தை வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ இந்த ஏன்ற வார்த்தை எங்கே உயிரெழுத்தில் வந்து இன்வால்வ் ஆகுது. உயிரெழுத்து வந்தால் என்ன போடணும், ஆன் போடணும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன். ஜான் இஸ் அண்ட் யங் மேன், ஏ யங் மேன். ஓகே, ஃபோர்த் கொஸ்டின்,
ஹி டை டேஸ் இய ரகோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்களாக்கோ இங்கே வந்து இதுலேயும் ஒய் இன்வால்வ் ஆகும், இங்கேயே வந்து பார்த்தீங்க ஒய் இன்வால்வ் ஆகும். பட் நம்ம ப்ரொனோ அதாவது வாசிக்கூடிய இது வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே வந்து யங் மேன், அப்போ ஏ இன்வால்வ் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இயர், இங்கே வந்து என்ன இயர், அப்போ இ இயர். அப்போ வந்து பார்த்தீங்க இங்கே என்ன வரணும், ஆன் தான் வரணும். ஓகே, செகண்ட் ஃபிஃப்த் குவஸ்டின், ஹி ரிட்டர்ன் ஹோம் ஆஃப்டர் டேஸ் ஹவர். ஸோ வந்து பார்த்தீங்களா இங்கே ஹவர், அப்போ வந்து என்ன ஹா வந்து இன்வால்வ் ஆகுது, பான்றது உயிரெழுத்து. அப்போ இங்கே ஆன்சர் என்ன பண்ணால் ஆன் வரணும். ஸோ என்ன தொடர்ந்து ஆனில் வர கொஸ்டின்ஸாக வச்சிருக்கேன்னு பார்க்காதீங்க. நான் ஒவ்வொரு ஒவ்வொருதையும் முடிச்சுட்டு வந்துக்கிட்டே ஃபஸ்ட் ஆன் கொடுத்துருப்பேன், அடுத்து ஏ, அடுத்து வந்து பார்த்தீங்களா தே கொடுத்துருப்பேன். தென் சிக்ஸ்த், பனாரஸ் இஸ் டேஸ் ஹாலி சிட்டி ஆஃப் த ஹிந்துஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலி அப்படின்றது வந்து பார்த்தீங்களாக்கும் உயிரெழுத்தில் வரல. ஸோ வந்து ஆன்சர் வந்து என்ன வரணும், ஏ. தென் செவன்த் குவஸ்டின், லண்டன் இஸ் டேஸ் வெரி ஹாஸ்ட்லி பிளேஸ் லைவ் இன். அதாவது பார்த்தீங்கன்னா லண்டன் வந்து பதிலுக்கும் வெரி ஹாஸ்ட்லியான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்கிறதுக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஏன் ஏ போடுறோம் அப்படின்னா வெரி வே, தமிழில் வந்து வெறியை வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது வே வரும். அப்போ வேன்றது வந்து உயிரெழுத்து வரப்போகிறது கிடையாது, வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏ யூஸ் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் ரொம்ப சிம்பிள், உயிரெழுத்து வந்தால் ஆன் போடுங்க, உயிரெழுத்து வரலண்டா ஏ போடுங்க. ரொம்ப 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 சிம்பிளானது. ஓகே, த சில்ட்ரன் ஃபவுண்ட் டேஸ் எக் இன் த நெஸ்ட். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கு, எக்குன்றதை வந்து வாசி பாருங்கள், எக் ஏ ஏ ஏ. அப்போ தமிழில் வந்து பார்க்கும்போது ஏ வருது, அந்த ஏன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரெழுத்தில் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து என்ன வேணும், ஆன் வரணும். ஸோ அப்போ உயிரெழுத்து வந்தால் ஆன் போடணும், உயிரெழுத்து வரலண்டா ஏ போடணும். சீஸ் டேஸ் இன்டெலிஜென்ட் ஹெல், இன்டெலிஜென் இ இ இன்டெலிஜென்ட் இ இன்டெலிஜென் அப்படின்றது வந்து போது என்ன வரணும், ஈன்றது உயிரெழுத்து, அப்போ ஆன். டென்த்து, விச் இஸ் லாங்கஸ்ட் ரிவர் இன் த அமெரிக்கா. விச் இஸ் லாங்கஸ்ட் ரிவர் இன் த அமெரிக்கா. ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம யோசிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம், ஏ ஆன் வந்து பார்த்தீங்களாக்கோ இன்டிஃபெண்ட் சென்டென்ஸ், அதாவது இன்டிஃபெண்ட் வேர்டு, அதாவது டிஃபெண்ட் பண்ண இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் ஆன் வந்து யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துலலாம் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி வருதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்களாக்கோ த யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த த வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து வாஸ்தா தெரிய வரும். லாங்கஸ்ட் ரிவர் இன் த அமெரிக்கா. ஸோ வந்து பார்த்தீங்களாக்கோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிவர் ரிவர் வந்து எது லாங்கஸ்ட் அப்படி, அதாவது ரிவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரிவரை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், த யூஸ் பண்ணுறோம். அதனால தான் ஆன்சர் வந்து த. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் லெவல்த் குவஸ்டின், ஹானஸ்ட் மேன் ஆல்வேஸ் ஸ்பீக் டு ட்ரூத். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களாக்கா என்ன வரும்னு நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஹானஸ்ட் மேன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையானது தான் பேசுவாங்க அப்படின்ற இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. யார் எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஒரு ஹானஸ்டான பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், தே வரணும். ரொம்ப சிம்பிள், குழப்பாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏவும் ஆன் எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வர்ற இடத்துல பூரா ஆன் யூஸ் பண்ணுங்கள், உயிரெழுத்துக்கள் வராத இடத்துல ஏ யூஸ் பண்ணுங்கள். அது ரெண்டு முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த தேன்ற இடத்துல எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அந்த ரீட் பண்ணும்போது எதாவது ஒன்றை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த லெவல் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, ஒரு ஹானஸ்டான பர்சன் வந்து எப்பயுமே உண்மையான தான் பேசுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஒரு உண்மையான பையனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்வால்வ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன வரணும், த வரணும். ஓகே, 12th question, இங்கிலீஷ் இஸ் டேஸ் லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ இந்த இடத்துல யோசித்து பாருங்கள், இங்கிலாந்துக்குள்ள இருக்கக்கூடிய பீப்புள்ஸோடைய லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். அவங்க பேசக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து என்னது, ஒரு இங்கிலீஷ்ன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னது, ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய லாங்குவேஜை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், சி த வரணும் அப்படின்றத சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்துருக்கேன் 13, டேஸ் ஸ்கூல் வில் ஷார்ட்லி க்ளோஸ் ஆஃப் த கிறிஸ்மஸ் ஹாலிடே. ஸோ இந்த இடத்துல யோசிங்க, கிறிஸ்மஸ் ஹாலிடே அப்போ வந்து பார்த்துக்கலாம், ஸ்கூல்ஸ் எல்லாம் ஷார்ட்லியாக சீக்கிரமாக வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம் ஹாலிடே டைம், அதாவது கிறிஸ்மஸ் டைமில் வந்து பார்த்துக்கலாம் ஈஸியாக ஷார்ட்லி க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிளனேஷன் அப்படின்ற வார்த்தை வந்து இன்வால்வ் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும், த ஆன்சர் வந்து பி, த அப்படின்றது வந்து இன்வால்வ் ஆகணும். தென் 14th குஸ்டி, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டேஸ் மோஸ்ட் பாப்புலர் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ இதை நான் சொல்லவே தேவையில்லை. நம்மளோட இந்தியாவை வந்து பார்த்தீங்களாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. இந்த டாப், அதாவது வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் வந்து நம்ம வேர்ல்டு லெவலில் வந்து இந்தியா வந்து இருக்குது அப்படின்றத வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணுது. ஸோ அப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தா நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், த வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி
இந்த த தி நான் வந்து எல்லா இடத்துலையும் தேனதை வாசிட்டு வந்தேன். இந்த எந்தெந்த இடத்துல தேன் யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துல தீன்னு யூஸ் பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம வந்து மொத்தம் ஆர்டிகல்ஸை வந்து மூணு பார்க்குறோம், ஏ பார்க்குறோம், ஆன் பார்க்குறோம், தே பார்க்குறோம். ஓகே, இந்த ஏ ஆன்றது வந்து பார்த்திங்கனாக்க உயிரெழுத்து வர்ற இடத்துல பூரா ஆன் யூஸ் பண்ணுவோம், உயிரெழுத்து வராத இடத்துல பூரா ஏ யூஸ் பண்ணுவோம். அந்த ரெண்டு முடிஞ்சு போச்சு. ரிட்டன் மூணாவது இருக்கிறது த. இந்த தேன்றது வந்து பார்த்திங்கனாக்க ஏதாவது ஒரு இதை வந்து குறிப்பிட்டு பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தே யூஸ் பண்ணுவோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஓகே, இந்த தேன்றது வந்து எந்த இடத்துல தேன் யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த இடத்துல தீன் யூஸ் பண்ணுவோம், இது வந்து மூணு நாலாவது நம்மளுக்கு வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். அதுக்கு ரொம்ப சிம்பிள், எந்தெந்த இடத்துலலாம் வந்து உயிரெழுத்துக்கள் வர்ற மாதிரி வருதோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தேன் யூஸ் பண்ணுங்க. எந்தெந்த இடத்துலலாம் உயிரெழுத்துக்கள் வராத மாதிரி சென்டென்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் தீன் வந்து அந்த வார்த்தையை வந்து ரீட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து சில பேருக்கு வந்து மிகப்பெரிய டவுட்டாக இருக்கும், எப்படி எந்தெந்த இடத்துல தேன் வாசிக்கணும், எந்தெந்த இடத்துல வந்து தீன் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த இடத்துலலாம் ஆன் வர்ற மாதிரி சென்டென்ஸ் வந்து எக்ஸ்பிளனேஷன் வருதோ அந்த இடத்துல வந்து தேண்ட் வாசிங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஏண்டு வந்து உயிரெழுத்துக்கள் வராமல் ஏன்ற இது வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் போட போகிறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தீண்டு வந்து வாசிங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆர்டிகல்ஸ் மூணு இருக்குது, ஏ ஆன் தி இருக்குது. உயிரெழுத்துக்கள் வந்து ஆன் போடுங்க, உயிரெழுத்துக்களை வரலாட்டி ஏ போடுங்க. ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலராக ஒரு இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுற மாதிரி அந்த சென்டென்ஸ் இருந்துச்சாக்கா அந்த இடத்துல வந்து தே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வெல் ப்ரிப்பேர், ஆல் தி பெஸ்ட்.